பொன்னூர் மற்றும் குண்டூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, பொன்னூர் அசம்பிளி நியோஜக வர்க்கம் அலாகே குண்டூர் பார்லமெண்ட் நியோஜக வர்க்க சபிலினட்டுவண்டி பிரஜலாரா, குண்டூர் நாடாளுமன்ற தொகுதியின் சார்பில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே போட்டியிடும் வேட்பாளர் ரத்னராஜ் அவர்களே, குண்டூர் பார்லமெண்ட் அபியார்த்தி ரத்தன்ராஜ் காரிக்கு, பொன்னூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் மாணிக்கராவ் அவர்களே, பொன்னூர் அசம்பிளி நியோஜகவர்க்க அபியர்த்தி டாக்டர் மாணிக்கராவ் காரிக்கு, குண்டூர் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆந்திர பிரதேச மாநில தலைவர் என் ஜே வித்யாசாகர் அவர்களே, குண்டூர் பச்சிம அசம்பிளி நியோஜகவர்க்க அபியர்த்தி டாக்டர் என் ஜே வித்யாசாகர் காரிக்கு, பாபட்லா சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் சந்திரசேகர் அவர்களே, பாபட்லா அசம்பிளி நியோஜகவர்க்க அபியர்த்தி சோம்சாகர் காரிக்கு, எனக்கு முன்னர் இங்கே வாக்கு சேகரித்து அமர்ந்திருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, வீரந்தரிக்கு ஓட்லு சேகரிச்சு வச்சினட்டு பார்ட்டி யொக்க ஹெட் குவார்டர் செக்ரட்டரி பாலசிங்கம் காரிக்கு, ஆந்திர பிரதேசத்தின் முன்னணி பொறுப்பாளர்களில் ஒருவர் ஜான் முத்தையா அவர்களே, ஆந்திர பிரதேசிலோ விசிக்கே லீடர் அயினட்டு ஜான் முத்தையா காரிக்கு, வெங்கட் அவர்களே, வெங்கட் காரிக்கு, பவன் அவர்களே, பவன் காரிக்கு, மதன் அவர்களே, மதன் காரிக்கு, ஐசக் அவர்களே, ஐசக் காரிக்கு, எனது உரையை தெலுங்கிலே மொழிபெயர்த்து பேசிக் கொண்டிருக்கிற வெங்கடேஷ் அவர்களே, நான் யொக்க பிரசங்கான தெலுங்குலோ அனுவாதம் சேஸ்துனட்டு வெங்கடேஷ் காரிக்கு, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த வணிக பெருமக்களே, மரி ஈ பட்டணாணி உத்தேசிச்சுன்னட்டு மகா ஜனாங்கானிக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீக்கு அந்தரிக்கு வினம்ரத்தோ நான் வந்தனாலும் தெளியஜேசுக்குண்டு உன்னான். வருகிற 13ஆம் தேதி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில், ராகுன 13வ தேதி ஜரகபோயேட்டுவண்டு எண்ணிக்கலலோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு, விசிகே பார்ட்டி தரப்புன போட்டி சேஸ்துனட்டுவண்டு அபியர்த்துலக்கு உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். மீ யொக்க ஆதரணி சேகூர்ச்சாலனி மிம்மல் வேடுக்கொண்ட கோசம் நேன் இக்கடிக்கு வச்சி உன்னான். இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உங்கள் ஆதரவை கோரி இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம். எண்ணிக்கல்ல விஜயமும் ஓட்டமி குறித்து மேம் எலாட்டி இப்பந்தி படக்குண்டா மீ யொக்க ஆதரணி பொந்தடானிக்கு மீ யொக்க அங்கீகாரானி பொந்தடானிக்கு மாத்திரமே மேம் இக்கடிக்கு வச்சி உன்னாம். வெற்றி பெற முடியாது என்பது தெரியும், ஆனாலும் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை. உங்களின் அறிமுகம் தேவை, எங்களின் அறிமுகம் உங்களுக்கு தேவை என்பதற்காக போட்டியிடுகிறோம். விஜயம் சாதிஸ்தாமனி மேம் போட்டியிலோக்கு ராவடம் லேது, விஜயம் சாதிச்சக போ தானி வல்ல மேமேம் இப்பந்தி படடம் லேது, கானி ஈ பார்ட்டி ప్రజల యొక్క ఆదరణ పొందాలి, మీ యొక్క హృదయాల్లో స్థానం దక్కించుకోవాలి, రానున్న కాలంలో మీరే విజికే పార్టీ సభ్యులుగా ముందుకెళ్లాలని కోరి మేము ఇక్కడికి వచ్చి ఉన్నాం. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. 2 தொகுதிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாகும். தமிழ்நாட்டுக்கு சம்பந்தினந்த வரைக்கும் டிஎம்கே கட்சித்தோ பொத்து చేసుకొని 2 பார்லமெண்ட் ஸ்தானால்ని கைவசம் చేసుకొని అక్కడ రాజకీయంలో కీలకమైనటువంటి పాత్రను పోషిస్తూ ఉంది. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி, 4 எம்எல்ஏலను కలిగినటువంటి పార్టీ, 100 கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டிருக்கிற கட்சி, 100ல சங்கிலோ கவுன்சிலர்லோ சர்பஞ்சலு கலிகினட்டு பார்ட்டி. இந்த முறையும் நாங்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். இக்கட கூட ஆந்திரப்பிரதேசிலோ 7 ஸ்தானால மேம் போட்டி சேஸ்து உன்னாம். நானும் கட்சியின் பொதுச் செயலாளரும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாறை சின்னத்திலே போட்டியிட்டோம். நேனும் ஐயன்தோ பாட்டு ஜெனரல் செக்ரட்டரி அயினட்டு ஜெனரல் செக்ரட்டரி கூட 2 பார்லமெண்ட் ஸ்தானாலுக்கு போட்டி சேசார். கட்டாயம் அந்த 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. தப்பக்குண்டா ஆ யொக்க 2 பார்லமெண்ட் சபத்துவத்திலோ கூட அகண்ட மெஜாரிட்டி மேமும் கெலவபோத்துனாம். நாங்கள் மட்டுமல்ல, திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும்.
மேம் மாத்திரமே காது டிஎம்கே தோ பொத்து பெட்டுக்கொண்டுனட்டு 40 ஸ்தானாலனு கூடகா திக்விஜயங்கா மேமு விஜயம் சாதிச்ச போதுனோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு அங்கு இடமே இல்லை. தமிழ்நாட்டு சம்பந்தினந்த வரைக்கு பிஜேபிக்கு அக்கட அடுகு பெட்டடానికి ஸ்தானமே லேது. ஒரு இடத்தில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஒரே ஒரு ஸ்தானம்லோ கூட வாళ్ళు ஏமி ஓட்லு சாதிச்சலேரு. 22 இடங்களில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிலே பெரும்பாலான இடங்களில் அவர்கள் டெபாசிட்டை இழப்பார்கள். 22 சீட்லுக்கு வாழ்ந்து போட்டி சேர்ந்து அந்த பெத்த சங்கிலோ சீட்லோ வாழ் டெபாசிட் கூட கோல்போயே பரிஸ்தி உண்டு. திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. திமுக கூட்டமைத்த உள்ளட்டு டிஎம்கே கூட்டமைத்த உள்ளட்டு காங்கிரஸ் 10 ஸ்தானாலோ போட்டி சேர்ந்து அந்த 10 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆ 10 ஸ்தானாலோ காங்கிரஸ் கனவிஜயம் சாதிச்சடானிக்கு அவகாசாலு உண்டாய். ஆனால் ஆந்திர பிரதேசத்தினுடைய அரசியல் நிலைமை முற்றிலும் மாறாக இருக்கிறது. அயிதே ஆந்திர பிரதேச யொக்க ராஜகீய பரிஸ்தித்துலு தானிக்கு தமிழ்நாடுக்கு மரி பின்னங்கா உண்டாய். ஆந்திர பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முயற்சித்தது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராஜகீய பார்ட்டிகளுக்கு காங்கிரஸ் தோ பொட்டு பெட்டுக்கோவாலி மேம் பிரயத்னிச்சோம். ஒரு மாதத்திற்கு முன்பு நானும் மாநில தலைவர் வித்யாசாகர் அவர்களும் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சர்மிளா மேடம் அவர்களை நேரிலே சந்தித்தோம். ஒரு வாரத்துக்கு முன்பு మన ఆంధ్రప్రదేశ్ అధ్యక్షులైనటువంటి విద్యాసాగర్ గారు నేను కాంగ్రెస్ పిసిసి చైర్మన్ అయినటువంటి శర్మిల గారిని కలిసాం. హైదరాబాద్ లో అవరుడే ఇల్లతిల్ సందితో హైదరాబాద్ లో వారి గృహానికి వెళ్లి ఆమెని కలిసాం. కాంగ్రెస్ ఆంధ్రావే వలుపడుత వేండం అదర్కు విడుదల చిరుతెగలు ఉంగరోడు ఇరుక విరుంబగరం ఎందు సొన్నాం. కాంగ్రెస్ ని ఆంధ్రప్రదేశ్ లో బలపరచాలి అందుకు విడుదల విముక్తి చిత్తల కక్ష కూడా మీకు తోడై ఉంటుందని మేము చెప్పాం. கூட்டணியில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஓரிரு இடங்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒதுக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். காங்கிரஸ் கூட்டமிலோ மேம் கூட பாகஸ்தலம் உண்டாமோ ஆந்திரப்பிரதேச மாக்கு 1-2 சீட்லு கேட்டாயின்சண்டி அதுல மீக்கு சகரிஸ்தாம் மன கனவிஜானி சாதிச்சதாமனி ஆமிக்கு செப்பாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அயனா காங்கிரஸ் பார்ட்டி தான் அங்கீகரிச்சலேது. அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. தான் குறித்து மனம் ஏமி பாதப்படம் லேது. நாங்கள் ஆந்திராவிலே இப்பொழுதுதான் அறிமுகமாக இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம். மேமு இப்படிப்படே ஆந்திர பிரதேசிலோ பரிச்சயம் அவுத்துனட்டுவண்டி பார்ட்டி. எனவே மக்களிடத்தில் இந்த கட்சியை அறிமுகப்படுத்த வேண்டும், ஒரு மாற்று வாய்ப்பு இருக்கிறது என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போட்டியிடுகிறோம். అందువలననే మేము ఆంధ్రప్రదేశ్ ప్రజానికానికి పరిచయం అవ్వాలి, మన వల్ల కూడా రాజకీయ మామలా అధికారం సాధించవచ్చు అనే ధైర్యాన్ని జనాల్లో కల్పించాలనే విషయంతోనే మేము ఇక్కడ పోటీ చేస్తూ ఉన్నాం. காங்கிரஸ் உள்ளிட்ட 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து அகில இந்திய அளவில் இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். காங்கிரஸ் தோ பாட்டு 22 பார்ட்டிகள் அந்த கலசி பாரத தேசம் மகாகூட்டமிகா சேரி இந்தியா அனைட்டு பேருத்தோ கூட்டமணி சேசம். காங்கிரஸோடு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன. காங்கிரஸ் தோ பாட்டு 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் உண்ணாய். திமுக உள்ளது, டிஎம்கே உண்டு, மம்தா பானர்ஜி அவர்களின் தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசும் அந்த கூட்டணியிலே உள்ளது. மம்தா பானர்ஜி பார்ட்டி அயினட்டுவண்டி திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஈ கூட்டணியில உண்டு. ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் அவர்களின் கட்சியும் அந்த கூட்டணியில் உள்ளது. ஆம் ஆத்மி பார்ட்டி கெஜ்ரிவால் பார்ட்டி கூட ஈ கூட்டணியில உண்டு. லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி அந்த கூட்டணியிலே உள்ளது. லல்லு பிரசாத் யாதவ் யொக்க பார்ட்டி கூட ஈ கூட்டணியில உண்டு. முலாயம் சிங் யாதவனுடைய கட்சியும் அந்த கூட்டணியில் உள்ளது. முலாயம் சிங் யாதவ் யொக்க பார்ட்டி கூட ஈ கூட்டணியில பாகமே. அந்த கூட்டணியில் எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற்றுள்ளது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அலாண்டி மகா கூட்டமிலோ மன விமுக்தி சிறுத்தைகள் பார்ட்டி கூட ஒரு அங்கமா உள்ளதானிக்கு மனமும் சாலா கர்விஸ்தூ உண்ணாம். ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி. மொத்தம் மீத பாரத தேசம் அந்தடிக்கு தாதாப்பு 28 பார்ட்டிகள் கலசி மகா கூட்டமிகள் ஏற்படுதே இந்தியா கூட்டமி. அந்த 28 கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆ 28 பார்ட்டிகளோ பாட்டு விமுக்தி சிறுத்தைகள் பார்ட்டி ஒரு பார்ட்டி அனி மீதோ சப்படானிக்கு நான் கர்விஸ்தூ உண்ணான். அப்படி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நாங்கள் இங்கே
காங்கிரஸோடு இணைந்து பயணப்பட முடியவில்லை. இந்தியா கூட்டணியில ஸ்தானம் சம்பாதிச்சினட்டு மேமு ஆந்திரப்பிரதேசுக்கு சம்பந்தினந்த வரைக்கும் காங்கிரஸ் தோ மேமு ஒரு கூட்டணிக்கு வெல்லலேகபோய பரிஸ்திதி உண்டு. ஆனால் நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர மிச்சமுள்ள தொகுதிகளில் காங்கிரசுக்கு எங்கள் ஆதரவு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அயிதே மேம் எக்கடெக்கடைத்தே போட்டி சேஸ்துனாமோ ஆ யொக்க நியோஜகவர்கால தப்ப மிகில நியோஜகவர்கால மேமு மனஸ்பூர்த்திகா காங்கிரஸ்கே மா ஆதரவு தெரியஜேஸ்து உண்ணாம். ஆந்திராவில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு குண்டூர் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. ஆந்திரப்பிரதேச சம்பந்தினந்த வரைக்கு குண்டூர் பார்லமெண்ட் சபத்துவானிக்கு மாத்திரமே பார்லமெண்ட்டுக்கு போட்டி சேஸ்து உண்ணாம். அதன் வேட்பாளர் தான் நம்முடைய ரத்னராஜ். இவர் இந்த பகுதியை சார்ந்தவர். தானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். குண்டா குர்த்து சின்னத்திலே போட்டியிடுகிறார். பார்லமெண்ட் சபத்துவானிக்கு போட்டியிஸ்துனட்டு வக்தே ரத்னராஜு. மன குர்த்தே குண்டா குர்த்து. சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையில் நாங்கள் 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அசம்பிளி ஸ்தானால மேம் 9 அசம்பிளி ஸ்தானாலுக்கு போட்டி சேஸ்துனாம். பலமநேரு, குப்பம், பூத்தலப்பட்டு, ஸ்ரீ காலஹஸ்தி, கொண்டேபி, மர்காபுரம், பாப்பட்லா, பொன்னூர், குண்டூர் வெஸ்ட், குண்டூர் மேற்கு, இந்த 9 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுகிறோம். 9 ஸ்தானால மாத்திரமே விசிகே பார்ட்டி போட்டிக்கு சித்தமாயின்னது. மிச்ச தொகுதிகளில் எங்கள் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கே என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிகிலின ஸ்தானால் அந்த சோட ஆதரண காங்கிரஸ் பார்ட்டிக்கு மாத்திரமே. பொன்னூரில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பொன்னூர்ல ஜருகுத்துனட்டு பகிரங்க சபா சந்தர்பங்கா ஆந்திரப்பிரதேச மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆந்திரப்பிரதேச பிரஜானிகானிக்கு நான் ஒரு விண்ணப்பான்னு தெரியஜேசுக்குன்னு. நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த 9 தொகுதிகளில் தவிர மற்ற தொகுதிகளில் நீங்கள் இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். மேம் போட்டி சேஸ்துனட்டு 9 ஸ்தானாலு தப்ப மிகிலின ஸ்தானால் அன்னிட்டிலோ கூட காங்கிரஸ் சம்பந்தினட்டு கூட்டணிக்கே மீ யொக்க ஆதரவு தெரியஜேயாலனி கோருக்குண்டு உண்ணாம். ஏன் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கிற கேள்வி எழலாம். எந்துக்கு மனம் இந்தியா கூட்டணி ஆதரிச்சாலனேட்டு பிரச்சனை மனலோ முதலவச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை. ஆனாலும் ஏன் காங்கிரஸ் கூட்டணியின் பிற வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுவது இயல்புதான். ஆந்திர பிரதேச சம்பந்தினந்த வரைக்கும் விமுக்தி சிறுத்தைகள் பார்ட்டி காங்கிரஸ் தோ கூட்டணியில் லேகப்போயினப்பட்டி கூட வீளெందుకు காங்கிரஸ் ని మాత్రం బలపర్చాలని చెప్తున్నారు అనేటువంటి సందేహం మీలో కలగొండొచ్చు. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உள்ளது. தானுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. பாரதிய ஜனதா பார்ட்டி மறுக்கசாரி அதிகாரம்லோக்கு ராக்கூடாது. மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது. மோடி மறுக்கசாரி பிரதான மந்திரி காக்கூடாது. மீண்டும் மோடி பிரதமரானால் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. மல்லிகாணி மோடி பிரதான மந்திரி அயிதே ஈ தேச பிரஜலனி இக்கடுன்னட்டு பிரஜாசாமான்னி எவ்வரு கூட காப்பாடலேனட்டு பரிஸ்திதி. கடந்த 10 ஆண்டுகளில் நாம் சந்தித்த கொடுமைகள் இடர்கள் போதும். மன கத 10 சம்வத்சராலோ மன அனுபவிச்சின வேதனலு ஹிம்சலு இவன்னி சாலு. தயவுகூர்ந்து நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தயச்சேசி மீரு மரியோக மாறு ஜாகிரத்தகா ஆலோசிச்சண்டி. கடந்த காலங்களில் நீங்கள் பிஜேபி ஆதரித்திருக்கலாம். ஆகவே இந்த முறை அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கத எண்ணிக்கல்லோ மீரு பிஜேபி நீ ஆதரிச்சு உண்டச்சு. அயிதே ஈ எண்ணிக்கல்லோ மாத்திரம் மீரு ஜாகிரத்தகா ஆலோசிச்சி பிஜேபி நிச்சி பயட்படாசின பரிசு. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி என்ன சாதனைகளை செய்திருக்கிறார். கத 10 சம்வத்சராலோ ஆயன சாதிச்சினட்டு சாதனை ஏன்டி. திறந்தோறும் மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறையாவது இந்த சாதனையை நான் செய்திருக்கிறேன் என்று அவரால் பட்டியல் போட முடிந்ததா? பிரதி ரோஜு பகிரங்க சபல்ல மாட்டாடுத்துனே உன்னாடு காணி பாரத தேசானிக்கு 10 சம்வத்சராலு நேன் சேசின அபிவிருத்தி இது அனி ஒக்க ஒக்க அபிவிருத்தி ஆயன சப்பலேகபோத்துனாடு. அவர் ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் ஒரு சில கார்பரேட் முதலாளிகள் தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆயன அதிகாரம்லுக்கு வச்சின 10 சம்வத்சராலோ கொந்தமந்த கார்பரேட்டர்கள் மாத்திரமே அபிவிருத்திலேக்கு வச்சுனாரு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்தில் உள்ள இந்தியர்கள் அனைவருக்கும் தெரியும்,
அதானி அம்பானி என்கிற பெயர்களை மீக்கு அந்தரிக்கு தெலுசு ஆயக்க கார்ப்பரேட் வாவச்தல் ஏவானி பாரத்தியாசமில் உண்ண பிரஜல் அந்தரிக்கு கூட வால் எவுரை தெலுசு வால்லே ஆதானி அம்பானி அனி பத்தாண்டுகளில் இவர்கள் இரண்டு பேரும் இன்றைக்கு உலக பணக்காரர்களின் வரிசையில முதல் 10 இடங்களில் இடம் பிடித்திருக்கிறார்கள் ஈ 10 சமச்சராலோ பிரபஞ்ச தனிக்குலலோ முதட் 10 ஸ்தானாலோ இல்ல பேர்ல சேர்ச்சபடி உண்ணாய் அதானி என்பவர் மோடியின் நண்பர் அதானி அனேட்டு வக்தி மோடிக்கு ஸ்நேகிதுடு குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் குஜராத் ராஷ்டிரానికి సంబంధించినటువంటి వారు మోడీని సమూహத்தை சார்ந்தவர் మోడీ యొక్క వర్గానికి సంబంధించినటువంటి వ్యక్తి మోడీ గుజరాత్ర్ ముదరమచరாக இருந்தபோது మోడీ గుజరాత్ ముఖ్యమంత్రిగా ఉన్నప్పుడు అదాని ఒక సాధారణ కాంట్రాక్టర్ దాన్ అదాని ఒక సాధారణమైనటువంటి కాంట్రాక్టర్ మాత్రమే అందుకి గుజరాత్రే అవర్ ఒక பணக்காரராக இருந்தார் அவ்வளவுதானே தவிர அவர் இந்திய அளவில் அறியப்பட்ட ஒருவர் அல்ல ஆ ரோஜு குஜராத்ல ஒரு தனவந்துடுகா உண்டுச்சு காணி பாரததேசம் மொத்தானிக்கு ஆயன தனிக்குடுகா உண்டலேது ஆனால் இன்றைக்கு உலக அளவில் முதல் 10 பணக்காரர்களில் அவர் 4வது இடத்தை பிடித்திருக்கிறார் அயிட்ட ஈ ரோஜுக்கு ஆதானி பிரபஞ்ச தனிக்குல ஸ்தானம்ல முதட்டி 10 ஸ்தானம்ல ஆயன ஒரு பேர்னு ராயபடி உள்ளது அவர் வளர்ச்சி அடைந்ததற்கு அவருடைய உழைப்பு காரணம் என்று சொல்ல முடியாது மோடிதான் காரணம் மோடியின் அரசுதான் காரணம் ஆயன இலாட்டு அபிவிருத்தி சாதிச்சு ஆயன சிரம அனி மனம் அனுக்கோலேமோ அதுக்கு மோடிதா காரணம் மோடி பரிபாலின விதானமே தானிக்கு சூச்சிக ஆனால் சாதாரண மக்களுடைய நிலை என்ன அயிட்டு சாதாரண பிரஜானிக யொக்க பரிஸ்தி ஏன் வண்டி ஓட்டக்கூடியவர்களின் நிலை என்ன பண்டு தோலேட்டு வாழ யொக்க பரிஸ்தி ஏன் மூட்டை தூக்கக்கூடியவர்களின் நிலை என்ன முப்பட்டு தோலேட்டு வாழ பரிஸ்தி ஏன் மண் வெட்டக்கூடியவர்களின் நிலை என்ன பார பணி சேசேட்டு வாழ பரிஸ்தி ஏன் விவசாயம் செய்யக்கூடிய மக்களின் நிலை என்ன விவசாயதாரின் யொக்க பரிஸ்தி ஏன் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின் விலைவாசியும் இன்றைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது மனம் உபயோகிச்சே பிரத்யேக வஸ்து யொக்க தர ஏ மாத்தாதுல பெருகி உள்ளதோ சூடண்டு இதற்கெல்லாம் மோடி அரசுதான் காரணம் வீட்டன்னிட்டுக்கு கூட மோடி யொக்க பிரபுத்வமே காரணம் வெறும் 450 ரூபாய் ஒரு கேஸ் சிலிண்டர் இருந்தது மோடி பிரதமராவதற்கு முன்பு மோடி பிரதான மந்திரி காக்க முன்பு 450 ரூபாயில மாத்திரமே உள்ளட்டு சிலிண்டர் தர ஆனால் இன்றைக்கு 1200 ரூபாய் விலை உயர்ந்து விட்டது இரோஜு 1200 ரூபாயலுக்கு பெச்சப்படுகிறது ஒரு லிட்டர் டீசல் 40-50 ரூபாய் அல்லது 60 ரூபாய் என்ற அளவில் தான் இருந்தது இன்றைக்கு 100 ரூபாயை எட்டிவிட்டது ஒரு லிட்டர் டீசல் தர 40-50 ரூபாயில வரைக்கும் உள்ளது ஈ ரோஜு 100 தாட்டிந்து இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மோடி தான் காரணம் என்பதை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் ஈ தரல பெருகுதல கண்ணிட்டு கூட மோடி பிரபுத்தமே காரணம் மோடி காரணம் அனி பிரஜலு இப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ்டி என்கிற பெயரால் வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து இன்றைக்கு எல்லோரையும் அவர் சுரண்டிக் கொண்டிருக்கிறார் ஜிஎஸ்டி அனைட்டு பண்ணுல விதானம் தீஸ்கொன் வச்சு ஆயன ஏ விதங்க பிரஜல நுஞ்சி தோச்சுக்கிட்டுனாடோ தெலுஸ்தா உண்டு 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை இன்றைக்கு நாம் வாங்கினால் கூடுதலாக 18 ரூபாய் கொடுத்து 118 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது 100 ரூபாயில விலுவ கலிகின வஸ்துக்கு 100 ரூபாயில இச்சு கொனகலிகின வஸ்துவினி ஜிஎஸ்டி பெஞ்சடம் வல்ல 118 ரூபாய்க்கு தான் கொனாசின பரிஸ்தித்துக்கு வச்சிந்து அதிலும் ஏழை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் தான் இந்த வரி விதிப்பு முறை இருக்கிறது அது பேத பிரஜல கொனப்படேட்டு வஸ்துல மாதிரினே ஈ யொக்க பண்ணு விதானம் உண்டு வைர நகை வாங்கக்கூடியவர்களுக்கு வைர நகைகளுக்கு இருக்கிற ஜிஎஸ்டி வெறும் 4% தான் டைமண்ட்ல அட்டை வஜ்ராலு கொனேட்டுவண்டி வாழ்லக்கு வஜ்ராலு மீத ஆயன ஏசினட்டுவண்டி பண்ணு கேவலம் 4% மாத்திரமே ஆனா நம் வீட்டு பிள்ளைகள் படிக்கிற குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் வாங்குகிற பால் பாயிண்ட் பெண்ணுக்கு 18 ரூபாய் அயிட்டு மன இன்ட்லோ சதுவுக்குன்னட்டுவண்டி சின்ன பிட்டலு ராசே உபயோகிச்சேட்டுவண்டி பால் பெண்ணுக்கு மாத்திரம் 18% பண்ணு பெஞ்சாரு மோடி அரசு உயர்ந்தவர்களுக்கு மேல்சாதிக்காரர்களுக்கு முன்னேறியவர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கான அரசு மோடி யொக்க பிரபுத்தமும் எவரைத்து உன்னத குலஸ்தலு உன்னாரோ எவரைத்து தனிக்குலை உன்னாரோ வாழ்லக்கு தோடு வெள்ளி வாழ்ல அபிவிருத்தினி சாதிச்சது பெட்டடானிக்கு வாழ்லக்கு தோச்சி பெட்டடானிக்கு அயினட்டுவண்டி பிரபுத்தமே மோடி அரசு கார்பரேட் முதலாளிகளை வளர்ப்பதற்குத்தான் பொருளாதார கொள்கைகளை வரையறுத்திருக்கிறது மோடி யொக்க பிரபுத்தமும் கார்பரேட் வாழ் யொக்க அபிவிருத்தினி சாதிச்சதானிக்கு மாத்திரமே பாரத தேசாన్ని சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு நலிந்து போய் கிடக்கிறார்கள்
சின்ன பரிசிரமலு செய்ச்குனட்டுவண்டி இன்டுதோரா பரிசிரம் செய்ச்குனட்டுவண்டு வாரியுக பரிசிதி ஹீனஸ்திதிக்கு திகஜாரி பரிசிரமல மூதப்பட்டுவண்டு பரிசிதி உண்டு. வெட்டிக்கடை போன்ற சிறு வணிகர்கள் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு கார்பரேட் முதலாளிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன வியாபாரம் பெட்டுக்கொண்டு தட்டா புட்டா பெட்டுக்கொண்டு சின்ன சின்ன ஷாப்ல பெட்டுக்கொண்டு வியாபாரஸ்தல அந்தரூ கூட ஈ கார்பரேட் சமஸ்தல துவாரா வாழ யொக்க வியாபாராலு ஹீனமாய் போயாய். விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் எதிரான சட்டங்களை கொண்டு வந்த அரசு மோடி அரசு. விவசாயதாரருக்கு விவசாய கூலிகளுக்கு வெற்றிகரமான சட்டாலும் தீசுக்கொச்சினட்டு பிரபுத்தமே மோடி பிரபுத்தம். பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் ஒன்னேகால் வருடம் தொடர்ந்து போராடியதை இந்த நாடு அறியும். பஞ்சாப் ஹரியானா யொக்க பிரதேசம்ல உள்ள ரைதுலு ஒகுட்டிங் கால சம்வச்சரால பாட்டு போராட்டம் சாதிச்சின போராட்டம் சலிப்பினட்டுவண்டி சரித்திரனி மீரந்தரி எருகி உன்னாரு. பஞ்சாப் மாநிலத்திற்கான அசம்பிளி தேர்தல் வந்தபோது அச்சப்பட்டு மோடி அந்த சட்டங்களை திரும்ப பெற்றார். பஞ்சாப்ல எண்ணிக்கை வச்சினப்படு ரைதுலுக்கு பயப்படி ஆயொக்க சட்டால்னி மல்லி வாபஸ் தீசுக்கினட்டு பரிஸ்தி வச்சிருந்து. அந்த சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற்றாலும் கூட பஞ்சாப் மாநிலத்து மக்கள் மோடிக்கு பாடம் புகட்டினார்கள். ఆ యొక్క చట్టాలను వెనక్కి తీసుకున్నప్పటికి కూడా మోడీని వాళ్ళు అంగీకరించలేదు. వాళ్ళకి చేయకుండా పోయారు. పంజాబ్ మానవతలే భారతీయ జనతా పడుతోల్వి సంధిత్తది. పంజాబ్ రాష్ట్రంలో భారతీయ జనతా పార్టీ ఓటమిని చెవి చూసింది. ఆనాల్ కేజ్రీవాలిన్ కచ్చి ఆమ్ ఆద్మీ ఆర్షియై కైపట్టియది. అయితే ఆమ్ ఆద్మీ అక్కడ ప్రభుత్వాన్ని కైవసం చేసుకుంది. அதாவது இந்தியா முழுவதும் விவசாயிகள் இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள், அதை மறந்துவிடக் கூடாது. அயதே பாரத தேசம் அந்தட்டா ஈரோஜு விவசாயதாரர்கள் விவசாய கூலிகள் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வெற்றிகரமாக உன்னாரு. ஆ விஷயத்தை மனம் மறச்சுப்போகக்கூடாது. ஏற்கனவே இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு என்று 44 சட்டங்கள் இருந்தன. அதுக்கு முந்தே இக்கட உள்ள கார்மிகளுக்கு 44 சட்டங்கள் உண்டேவி. அவற்றை எல்லாம் தொகுத்து 4 சட்டங்களாக மாற்றிவிட்டார் மோடி. அட்டன்னிட்டி தீசேசி கார்மிகளுக்கு சங்கேமானக்கு 4 சட்டங்கள் மட்டுமே తీసుకొచ్చేశారు. அந்த சட்டங்கள் அனைத்தும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆ யொக்க சட்டங்கள் அன்னி கூட கார்ப்பரேட் யஜமானுக்கு அனுகூலங்க உண்ய. அதனால் தொழிலாளர்கள் முழுவதும் இன்றைக்கு மோடி அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். வியாபாரஸ்தர்கள் அந்தரூ கூட பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வெற்றிகளை உள்ளார். முஸ்லீம்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ முடியவில்லை. முஸ்லீம்களுக்கு இக்கட பத்திரத்தை லேது. கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக வாழ முடியவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு இக்கட பத்திரத்தை லேது. முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் அந்நியர்களைப் போல நடத்துகிறார்கள். முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களை வேற ஏதோ வேற தேசஸ்தர்களாக இக்கட சூஸ்துனாரு. அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள். வாழ் மனசுல விரக்தி ராஜகீயாலனி வீழு தினதினம் வாழ்னி அலாக சேஸ்து உன்னாரு. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கூட பாரத தேசம்ல அநாதி காலம் நுஞ்சு பிரதித்துனட்டு வாழ்லே. ஆனால் மதத்தின் பெயரால் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் அந்நியர்களைப் போல அயல்நாட்டவர்களைப் போல நடத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி. அது மதம் பெயரிட்ட வாழ்னி இதர தேசஸ்தலாக அட்லி குரூரங்க வாழ்னி சரிப்பிஸ்து உன்னடம் மனம் சூஸ்துனாம். ஆகவே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவிலே மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள். அயதே பாரத தேசம்லோ முஸ்லீம்களும் மரியு கிறிஸ்தவர்களும் மோடி பிரபுத்வானக்கு வெற்றிகரமாக உள்ளதான்னு மனம் கவனிச்சாலி. ஒட்டுமொத்த இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் மோடி அரசு பிரிக்கிறது. பாரத தேசம் அந்தட்டினி இந்துலனி இந்துலு காணிவாரனி விபஜிச்சடானக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி பிரயத்னிஸ்துனது. ஒற்றுமையாக வாழுகிற மக்களிடையே சண்டையை மூட்டி விடுகிறது. ஐக்கியங்க பிரதிக்குனட்டு பாரதீயல்னி கொரவுல பெட்டடானிக்கு பிரயத்னிஸ்துனது. எஸ்சி எஸ்டி மக்களும் இங்கே பாதுகாப்பாக வாழ முடியவில்லை. எஸ்சி எஸ்டில இக்கட பத்திரத்தை உண்டலேரு. சாதி சண்டைகளை தூண்டி விடுகிறார்கள். குல வித்ரேக குல ஜகடால்னு பெட்டு உன்னாரு. சாதி வெறியர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். குல கர்வான்னி குல உன்மாதான்னு வீழு பிரேரேபிஸ்துன்னாரு. சாதி வெறியர்களை பாதுகாக்கிறார்கள். குல உன்மாதான்னு சிருஷ்டிச்சா வாழனி வாழ்ளு ப்ரொடக்ட் చేస్తున్నారు. இதே பொன்னூரில் பர்னபாஸ் சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்பட்டார். இதே பொன்னூர்ல பர்னபாஸ் அனே வியாபாரி குலம் காரணங்கானே ஹத்து செய்யப்பட்டார். அந்த படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இதே இடத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. ஆ யொக்க கோரமான ஹத்தின குறிச்சு ஒகே ஒக்க பார்ட்டி விசிக பார்ட்டி மாத்திரமே இக்கட சமாவேசம் ஏற்பாடு చేసి கண்டிச்சு.
பர்னபாஸ் படுகொலையை கண்டித்து ஒரு கட்சி கூட இங்கே வாய் திறக்கவில்லை. பர்னபாஸ் ஹத்தியை கண்டிச்சு ஏ பார்ட்டி கூட சபை நிர்வகிச்சலேது, கண்டிச்சலேது கணிசம். அதே போல பலமனேறு பகுதியில் நடந்த கௌரவ படுகொலை, ஆணவ கொலை, ஹானர் கில்லிங், அதை கண்டித்து நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியவன் இந்த திருமாவளவன் தான். அதே விதங்க பாரத தேசம் அந்தட புல உன்மாதுல சேசே ஹத்தியலுக்கு கௌரவாச்சே சேசேட்டு ஹத்தியலுக்கு பிரேம விவாஹால வல்ல சேசேட்டு ஹத்தியல குறிச்சு பார்லமெண்ட்லோ பிரச்சனின் வக்தி ஒகே ஒக்க திருமாவளவன் மாத்தமே. பத்தாண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீகாக்குளம் அருகே லட்சுமி பேட்டையில் சாதி படுகொலை நடந்தது. கிராமத்து 5 மந்தின் ஹத்திய சேசினட்டுவிட்டு சங்கட்டன ஜரிகிந்தி. உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். விஷயம் தெரிஞ்சுக்கொண்ட வெண்டனே பதிகத்தா வெள்ளி லட்சுமிப்பேட்டல எவரெவரைத்தே சனிப்பையாரோ வாழ் இல்லக்கு வெள்ளி வாழ்னிக்கு ஓதார்ப்புனு தெளியஜேசான். படுகாயமுற்று மருத்துவமனையில இருந்தவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அக்கட ஹாஸ்பிட்டல்ல உள்ளட்டு தப்பல தகல ஹாஸ்பிட்டல்ல உள்ளட்டு ரோகல்ல கூட வெள்ளி பராமர்சிச்சு வச்சான். மாலா மகாநாடு அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீகாகுளத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். மால மகாநாடு கண்டன சபை ஏற்பாடு செய்த ஸ்ரீகாகுளம்லோ அக்கட கலுச்சுக்கோனி ஆ யொக்க கண்டனாని నేను చెప్పాను. அந்த படுகொலையை எந்த அரசியல் கட்சியும் ஆந்திராவில் கண்டிக்கவில்லை. ஆ யொக்க ஹத்தியல குறிச்சு ஏ ஒக்க ராஜகீய பார்ட்டி கூட நோரெத்தி மாட்லாடலக போயிந்தி. இப்படி எண்ணற்ற பல சாதிய வன்கொடுமைகள் இங்கே அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. ராஷ்டிரம்லோ என்ன குலஹத்தியலு நிரந்தரம் கொனசாகுதூனே உன்னாய். தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித்துலக்கு பத்ரத லேக்குண்டா போத்துந்தி. இந்த மாதிரியான படுகொலைகளை வன்முறைகளை பாரதிய ஜனதா கட்சியும் அதன் பின்னால் இருக்கிற RSS ஊக்கப்படுத்துகின்றன. இலாட்டு ஹத்தியலனி இலாட்டு குவாரலனி பாரதிய ஜனதா பார்ட்டி வாழ்க்க வெனக்குண்டாட்டு RSS பலபரஸ்து ஜனால்னு ஹிம்சிஸ்து உன்னார். அப்படிப்பட்ட RSS பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. அலாண்டி உன்மாத மத உன்மாதம் தலக்கெக்கினட்டுவண்டி பாரதிய ஜனதா பார்ட்டி RSS மறுக்கசாரி அதிகாரானிக்கு ராக்கூடது. இவற்றையெல்லாம் தாண்டி இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டன்னிட்டிக்கன்னா கூட இங்கொக்க முக்கியமான விஷயாన్ని మీకు నేను తెలియజేయగలుగుతున్నాను. இதுதான் மிக மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது చాలా முக்கியமான விஷயம். மிகப்பெரிய ஆபத்து இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. மகா பிரமாதமும் ఈ దేశానికి పొంచి ఉన్నది. பிஜேபி RSS மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி RSS மறையொக்கசாரி அதிகாரம்லோக்கு வஸ்தே, நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆனால், நரேந்திர மோடி மறையொக்கசாரி பிரதான மந்திரி அயிதே, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய பாரத ராஜாங்கத்திற்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மகாஜ்ஞானி பாபா சாஹேப் அம்பேத்கர் கார் ராசினட்டுவண்டி ராஜ்யாங்கானிக்கு பிரமாதம் பொஞ்சி உன்னதனி குர்த்தின்சண்டி. பாரதிய ஜனதா கட்சியும் RSS புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள், ஆனால் அவர் எழுதிய சட்டத்தை அழிக்க பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி அலாகே RSS வாழ் பாபா சாஹேப் அம்பேத்கர் யொக்க விக்கிரகானிக்கு பூலமாலேஸ்தாரு காணி ஆயன ராசின ராஜ்யாங்கான்னி துடிச்சிவேயாலனி பிரயத்னிஸ்துன்னாரு. அதற்கு காரணம் என்னவென்றால், தானி காரணம் ஏன்டே, அந்த பாரத ராஜ்யாங்கம் தான் நமக்கு இடஒதுக்கீட்டை தருகிறது. ஆ பாரத ராஜ்யாங்கமே மனக்கு ரிசர்வேஷன் கல்பிச்சுன்னது. சமூக நீதி என்கிற கோட்பாட்டை தருகிறது. சமாஜிக நியாயம் அனை சித்தாந்தாన్ని மனக்கு போதிஸ்துந்து. சமத்துவத்தை போதிக்கிறது. சமானத்வాన్ని மனக்கு போதிஸ்தா உంది. சகோதரத்துவத்தை போதிக்கிறது. சகோதரத்வాన్ని போதிஸ்தா உంది. ஒவ்வொரு குடிமகனுக்குமான சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது. ஒக்கொக்க பௌருடிக்கு உள்ளட்டுவంటి హక్కులను గురించి మాట్లాడుతూ ఉంది. இது தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இவ்வளவு காலமாக இருந்த இந்த சாதிய கட்டமைப்பு தகர்ந்துவிடும் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த ராஜ்யாங்கம் பூர்த்திகா அமல் செய்யப்படுத்தே இந்தவரைக்கும் உள்ளட்டுவంటి குல வ்யவஸ்தா பூர்த்திகா நசிஞ்சு போதுந்தனி வாழ் பயப்படுத்துனார். அதனால் RSS உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் பாரத ராஜாங்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று மறைமுகமாக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். இந்த RSS தான் பாட்டு கூடினட்டு சங்க பரிவார சக்திகள் அன்னி கூட பாரத ராஜ்யாங்கான துடிச்சுப்பெட்டேயாலனி பிரயத்னிஸ்து உன்னாரு. இடஒதுக்கீடு இருப்பதால் தான் SC ST மக்கள் படித்து மேலே வருகிறார்கள். ரிசர்வேஷன் உண்டடம் பட்டே ஏ கொஞ்சம் கொப்ப மாலா மாதிகளும் SC ST BC கொஞ்சம் சதுக்கொனி உத்தியோகம் சம்பாதிச்சுக்கிட்டு உன்னாரு.
இடஒதுக்கீடு இருப்பதால் தான் ஓபிசி மக்களும் மேலே வருகிறார்கள். ரிசர்வேஷன்ல உண்டப்பட்டே ஓபிசி மக்கள் ஓபிசி பிரஜல கூட கொஞ்சம் பைக்கு அபிவிருத்தி சந்துக்கொண்டு வந்துள்ளது. இதனால் 2000 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக ஒழுங்கு சிதைகிறது, அழிகிறது என்ற கவலை அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது. தீனி வல்ல 2000 சம்வத்சராலுகா பேதரிக்கம்ல உள்ளட்டு வாழ பரிஸ்தித்துல வாழ்க்கை தாசோகங்கள் உள்ளட்டு வாழ்ந்து அபிவிருத்திலேக்கு வச்சேஸ்துனாரு. ஆ வ்யவஸ்த மொத்தம் வாழ அனுக்குன வ்யவஸ்த மொத்தம் தம்சமை போத்துந்தனி வாழ பாதப்படுத்துனாரு. 1992 பிரதமராக இருந்தது உங்களுக்கு தெரியும். விபி சிங் பிரதான மந்திரிகா உன்ன ரோஜில் தெரியும். அவர் கூட முன்னேறிய சாதியை சார்ந்தவர் தான். ஆயன கூட அக்ரகுலானிக்கு சம்பந்தினட்டு வாடே. ராஜ பரம்பரையில் பிறந்தவர் தான். ராஜ வம்சம்லோ புட்டினட்டு வாடே. ஆனாலும் அவரிடத்திலே சமூக நீதி சிந்தனை இருந்தது. அயிட்டு ஆயன மெதட்லோ சாங்கிக நியாயம் அனை சித்தாந்தம் உண்டிந்தி. அவர் பிரதமராக இருந்தபோது அவருக்கு இடதுகரமாகவும் வலதுகரமாகவும் இருந்தவர் அம்பேத்கர் இயக்க தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். ஆயன பிரதான மந்திரிகா உன்னப்படு ஆயனுக்கு குடியடவு புஜாலுகா உன்னட்டு அம்பேத்கர் இஷ்ட அயினட்டு ராம்விலாஸ் பாஸ்வான். அன்றைக்கு அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார்கள். ஆ ரோஜு வாழ் இத்தரும் கலசி பாரத தேச தலித்துல பிரஜல குறிச்சு ஒரு முக்கியமான நிர்ணயம் தீஸ்குனாரு. அன்றைக்கு விபி சிங் ஆட்சிக்கு பிஜேபி ஆதரவு தந்து கொண்டிருந்தது. ஆ ரோஜு விபி சிங் பிரபுத்வானிக்கு பிஜேபி மதத்து பலகுதா உண்டு. அப்போது பிஜேபியின் தலைவராக எல் கே அத்வானி இருந்தார். அப்படி பிஜேபி அத்தியட்சுலுகா எல் கே அத்வானி கார் உன்னாரு. அப்படிப்பட்ட நேரத்திலே துணிச்சலாக அந்த முடிவை எடுத்தார் விபி சிங். அலாண்ட சந்தர்ப்பம்லோனே சாலா தைரியங்கா ஆ யொக்க நிர்ணயான்னி தீஸ்குனாரு விபி சிங் கார். அது வேற ஒன்றும் இல்லை. அது வேறேம் காது. விபி மண்டல் யாதவ் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார். அதுதான் அந்த துணிச்சலான முடிவு. பிபி மண்டல் கமிஷன் இச்சினட்டு ரிசர்வேஷன் பிசிலுக்கு ரிசர்வேஷன் ஆயன அமல்லோக்கு தீஸ்கொண்டு வச்சாரு. ஓபிசி மக்களுக்கு 27.5% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற முடிவை விபி சிங் எடுத்தார். தானி தோரனே ஓபிசி பிரஜாயினட்டு வாழ்க்கை 27% ரிசர்வேஷன் கல்பிச்சாலனி ஆயன திருடங்கா ஆ ரோஜு நிர்ணயிச்சுக்கொண்டாரு. இதை சகித்துக் கொள்ள முடியாத பிஜேபி அன்றைக்கு விபி சிங்குக்கு தந்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டது. தீனி சகிச்சலேனட்டு பிஜேபி ஆ ரோஜு மத்தத்து இச்சினட்டு விபி சிங் பிரபுத்வானிக்கு வெண்டனே ஆ மத்தத்தை விரமிச்சுக்கொன்னாரு. விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். விபி சிங் யொக்க பிரபுத்வாన్ని కూల్చేశారు. ఎల్ కే అద్వానీ ఆత్రపట్టారు. ఎల్ కే అద్వానీ ఆవేశపడ్డారు. అది ఎదుర్తు పెరియ పేరణియైన రథయాత్రయే నడతినారు. దాన్ని వ్యతిరేకించి ఒక గొప్ప రథయాత్రనే జరిపారు. ఎస్సీ ఎస్టీకి ఇడఒదుకీడు కొడుతదర్కాగ అంద ఎదుర్పు ఇల్లై. ఎస్సీ ఎస్టీలకు రిజర్వేషన్లు ఇచ్చారని కాదు ఆ యొక్క వ్యతిరేకత. ఓబీసీకి ఇడఒదుకీడు కొడుతదర్కాగవే பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆத்திரப்பட்டது. ஓபிசிலுக்கு ரிசர்வேஷன் இவ்வளவு காரணங்கானே ஆ ரோஜு வாழ் அந்த ஆவேசங்க ஜரப்படம் ஜரிகிந்தி. ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆகிய அமைப்புகளின் நோக்கம் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, ஓபிசி மக்கள் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தவளவு ஓபிசி பிரஜல யொக்க ரிசர்வேஷன் உண்டே வாழ் பலம் புஞ்சுக்குட்டாரு, ஆர்த்திகங்க அபிவிருத்தி செலுத்தாரு. அது கூடது அனைதே வாழ் யொக்க உத்தேசம். ஆனால் ஓபிசி மக்களை ஏமாற்றுவதற்காக நீயும் இந்து நானும் இந்து என்று இந்துத்துவ கோஷத்தை எழுப்புகிறார்கள். அந்த ஓபிசி பிரஜல் ஏமாற்றோனே மத மதான் செப்பி நூ இந்து நேனு ஹிந்து அனி வாழ் ஹிந்து பேர் செப்பி ஏமாற்றி அதிகாரம்லேக்கு ராவடானி சூஸ்துனாரு. அதை ஓபிசி மக்கள் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. தான் ஓபிசி பிரஜலு அர்த்தம் சேஸ்குன்னட்டு தெளியடம் லேது. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அலாண்டி பிரமாதகரமைனட்டு பரிஸ்தித்திலோனே மனம் உன்னாம். இப்படி எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இவர்களைத்தான் பகுஜன் என்று நாம் அழைக்கிறோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் வீழ்ந்தரணி கலிப்பே மனம் பகுஜனில் அண்டுனாம். இவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அழிக்க துடிக்கிற இயக்கம் தான் பிஜேபி. வீళ్ళకు ఉన్నటువంటి రిజర్వేషన్ని తుడిచిపెట్టేయాలని అట్లే ఊర్లుతున్నటువంటి పార్టీదా బిజెపి పార్టీ. இந்த பகுஜன் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற ஒரு சட்டம் தான் அரசமைப்பு சட்டம் பாரத ராஜாங்கம். ఈ రిజర్వేషన్ని పొందు ఈ రిజర్వేషన్ని కాపాడుకుంటూ అమలు పరుస్తున్నటువంటి ఏకైక సిద్ధాంతమే ప్రజాస్వామ్య సిద్ధాంతం. అదే మన రాజ్యాంగం. அதனால்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள்
பாரத ராஜாங்கம் இருக்க கூடாது, அதற்கு பதிலாக மனுஸ்மிருதியை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அந்தவலனே பாரத ராஜ்யாங்கம் அமல்ல உண்டக்கூடாது, பாரத ராஜ்யாங்கான தீசேசி ஆ ஸ்தானம்லோ மனுவாதான் தீஸ்கிரவாலனி வாழ் ஊவில் நிறுத்துனார். இன்றைக்கு இந்த உண்மையை போட்டு உடைக்கிறவர் ராகுல் காந்தி. ஈ யொக்க நிஜான்னி குண்டபதல கொட்டினட்டு చేస్తున్నటువంటి వ్యక్తి ராகுல் காந்தி. இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்தே போனார். பாரத தேசம்லோ கன்னியாகுமரி நுஞ்சி காஷ்மீர் வரைக்கு நடிச்சே வெళ్ళాడు பாதயாத்திரலோ. தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் நான் அதில் பங்கேற்றேன். ஆయన ముగింపు సభలో నేను ఆయన్ని కలిశాను. மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்தே போனார். மணிப்பூர் நுஞ்சி மகாராஷ்டிரா வரைக்கும் நடிச்சே வெళ్ళాడు. இந்தியாவில் இப்படி ஒரு நடைபயணத்தை இதுவரையில் யாரும் நடத்தியதில்லை. இலாண்டி பாதயாத்திரை பாரத தேசமே இந்த முன்பு எவ்வரும் கூட చేసిండలేదు. அரசியல் உலகத்திலேயே மாவோவுக்கு பிறகு இப்படி ஒரு மாபெரும் நெடுமயணத்தை நடத்தியிருப்பவர் ராகுல் காந்தி தான். ராஜகீய சரித்திரலோனே இலாண்டி கொப்ப பாதயாத்திரை ஜரிகினட்டு வாடு ராகுல் காந்தி மாத்திரம் ஒக்கரே மாவோ தருவாத. மக்கள் சீனம் அமைத்தவர் மாசேத்துங் என்கிற மாவோ. மக்கள் சீனம், மக்கள் அமைப்பு, மக்கள் நாடு. மக்கள் சீனம் சொல்லுங்க, மக்கள் சைனா, மகா சைனாலோ பிரஜாஸ்வாமியா பீப்புள்ஸ் சைனா பிரஜா சைனா பிரஜா சைனா பிரஜல மகா கொப்ப பிரஜாலி கலிகினட்டு சைனாని மாவோ சித்தாந்தம் பரிபாலிச்சினட்டு அவர் அவர்தான் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நடந்தார். ஆயனே கொஞ்சம் வேல கிலோமீட்டர்ல நடிச்சார். பெரிய நிலச்சி வந்தார்களின் ஆட்சியை கவிழ்த்தார். கொப்ப பிரபுத்வாலன்னிட்டு கூட கூல்ச்சார். சாதாரண உழைக்கிற மக்களுக்கான நாட்டை உருவாக்கினார். கூலி பணி చేసుకునేటువంటి కార్మికుల కోసం ఆ యొక్క దేశాన్ని ఉత్పత్తి చేశారు. எனக்கு தெரிந்த வரையில் அதற்கு அடுத்தபடியாக உலகத்தில் இப்படி ஒரு நடைபயணத்தை நடத்தி சாதித்திருப்பவர் ராகுல் காந்தி தான். నాకు తెలిసినంత వరకు మావో తరువాత అంత గొప్ప పాదయాత్రని జరిపిన వాడు ராகுல் காந்தி மாத்திரமே. எதற்காக நடந்தார், தேனிக்கோசம் ஆயன நடிச்சார். காங்கிரஸை ஆட்சி அமர்த்துங்கள் என்று அவர் சொல்லவில்லை. காங்கிரஸ் அதிகாரம்லோக்கு தீசுக்கரண்டே ஆயன செப்படம் லேது. எந்தை பிரதமராக்குங்கள் என்று அவர் சொல்லவில்லை. பிரதான மந்திரி செய்யண்டே ஆயன செப்படம் லேது. மோடி ஆட்சியை தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார். மோடி பிரபுத்வான்னி தீசிபடையண்டி கூல்ச்சேயண்டி ஆயன செப்துனாரு. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று நடந்தார். மரொக்கசாரி மோடி அதிகாரம்லோக்கு ராக்கூடாது ஆயன செப்துனாரு. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நடந்தார். அம்பேத்கர் ராசினட்டு ராஜ்யாங்கான மீரு ப்ரொடக்ட் செய்யண்டி ஆயன செப்துனாரு. சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டை பாதுகாக்க நடந்தார். சாங்கிக நியாயாన్ని ரிசர்வேஷன் ரட்சிச்சாலும் கோசம் ஆயன நடிச்சாரு. ராகுல் காந்தி ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தை சார்ந்தவர் இல்லை. ராகுல் காந்தி ஏமி எஸ்சி காது. ராகுல் காந்தி அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த தலைவர் இல்லை. ஆயனேமி அம்பேத்கர் சங்கம் சம்பந்தினட்டு வியக்தி காது. அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். ஆயன காங்கிரஸ் பார்ட்டிக்கு சம்பந்தினட்டு வியக்தி. காஷ்மீர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பரம்பரையை சார்ந்தவர். காஷ்மீர் பண்டிட் ஆயினட்டு ஜவஹர்லால் நேரு சந்ததினி புனிப்புச்சுக்கினட்டு. ஆனால் அவர் அம்பேத்கர் அரசியலை உள்வாங்கி இருக்கிறார். காணி ஆயன அலாண்டி வியக்தி அம்பேத்கருக்கு சித்தாந்தான்னி புனிப்புச்சுக்கொனி உன்னாரு. ஈரோஜு சமூக நீதி கொள்கையை உள்வாங்க இருக்கிறார். சாங்கிக நியாயம் யொக்க சித்தாந்தான் அர்த்தம் சேசுக்கொன்னார். ஆகவே அவரும் சொல்லுகிறார், மோடி ஆட்சிக்கு வந்தால் பாரத ராஜாங்கம் இருக்காது என்று கவலைப்படுகிறார். அந்தவலனே ராகுல் காந்தி கூட செப்துன்னாரு, மோடி பிரபுத்வம் மறி ஒக்கசாரி வஸ்தே ராஜ்யாங்கம் உண்டது அனி ஆயன செப்துன்னார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது என்று கவலைப்படுகிறார். மோடி மல்லி பிரபுத்வான் அதிகாரம்லோக்கு வஸ்தே ரிசர்வேஷன் உண்டவு அனி ஆயன பாதப்படுத்துனாரு. ஊரு ஊராய் போய் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஊரூருக்கு வெள்ளி ஆயன ஈ விஷயம் தெரியஜேஸ்தூனே உன்னார். அதனால் அச்சப்பட்ட அமித்ஷாவும் மோடியும் இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆயன வல்ல பயப்படுத்தினட்டு மோடி அமித்ஷா வீளந்தரும் கூட இப்படி பாதப்படுத்து பயப்படுத்து உன்னார். ஆயனுக்கு அரசமைப்பு சட்டத்தில் நாங்கள் கை வைக்க மாட்டோம் என்று உணர்கிறார்கள். ராகுல் காந்தி இலா செப்படான பட்டி பயப்படின வாழ் மேம் ராஜ்யாங்கான ஏமி செய்யப்பட்டமோ அனி பிரகடிஸ்துன்னாரு. இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ரிசர்வேஷன்ல செய்யப்பட்டமனி செப்துன்னாரு. இது தற்காலிகமாக மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி. இது பூர்த்திகா பிரஜல்னி நம்மிச்சு மோசம் செய்யட்டுவண்டி பிரயத்னம். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மரொக்கசாரி மோடி பிரபுத்வம் வஸ்தே இந்தியாவில தேர்தலே நடக்காது. பாரத தேசம்லோ எண்ணிக்கல பிரக்ரியே உண்டது. ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே தேசம் ஒரே பார்ட்டி, ஒரே நாடு ஒரே ஆட்சி, ஒரே தேசம் ஒரே
பரிபாலன. மாநிலங்களில் தனித்தனி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடாது. ராஷ்டிரம்லோ வேறே 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 பார்ட்டிலு அதிகாரம்லோக்கு வச்ச பரிஸ்தி உண்டது. டெல்லியிலும் பிஜேபி ஆள வேண்டும், ஆந்திராவிலும் பிஜேபி ஆள வேண்டும். டெல்லியிலோ பிஜேபி உண்டுந்து, ஆந்திரப்பிரதேசும் பிஜேபி அதிகாரம்ல உண்டு. டெல்லியிலும் பிஜேபி ஆள வேண்டும், தெலுங்கானாவிலும் பிஜேபி ஆள வேண்டும். டெல்லியிலும் பிஜேபி அதிகாரம்ல உண்டுந்து, தெலுங்கானாலும் பிஜேபி அதிகாரம்ல உண்டு. இதுதான் அவர்களின் திட்டம். இதே வாழ் யொக்க ஆலோசனை. ஒரே நாடு ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே மதம். முஸ்லீம்கள் இங்கே இருக்கக்கூடாது, முஸ்லீம்ல உண்டடானிக்கு வீல்லேது. கிறிஸ்தவ மதம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ உண்டடானிக்கு வீல்லேது. புத்த மதம் இருக்கக்கூடாது, புத்தில உண்டடானிக்கு வீல்லேது. அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கு ஓட்டுரிமை கூடாது. ஒருவேளை அலா உண்டகலைத்த வாழ்க்கு ஓட்டுல வேசே ஹக்கு உண்டது. ஒரே நாடு ஒரே மதம் தான், ஒரே தேசம் ஒரே மதமே. ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் மாத்திரமே. ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் எல்லோரும் வாழ வேண்டும். ஆர் எஸ் எஸ் ஏமைத்தே செப்துந்தோ அலாகே ஈ தேச பிரஜல பிரதகால்சின பரிஸ்தி. மாட்டுக்கறி யாரும் சாப்பிடக்கூடாது, கொட்டுக்கூர எவரும் தினடானிக்கு குதறது. இப்படி எல்லாம் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இங்கே நடக்க போகிறது. ஈ விஷயாலன்னி மறுக்குமாறு மோடி அதிகாரம்லோக்கு வஸ்தே ஜருகுதாயி. மோடியே இந்த நாட்டின் அதிபராகக்கூடிய நிலை உருவாகிவிடும். மோடி ஈ தேசானிக்கு ஆதிபத்தியம் செலாயிச்ச வியக்திகா அயிபோத்தாடு. பிரதமர் என்கிற பதவி இருக்காது, ஜனாதிபதி ஒருவர் தான் அமெரிக்காவிலே ஆட்சி செய்வதை போல இந்தியாவிலே ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு பிஜேபி முயலுகிறது. பிரதான மந்திரி லாண்ட வியவஸ்தல் உண்டது, பிரசிடென்ட் அத்தியட்ச வியவஸ்த மாத்திரமே ஈ பாரத் தேசம்ல உண்டுந்து. அத்தியட்ச மோடி மாத்திரமே உண்டாடு. இது வெறும் கற்பனை அல்ல, இது ஏமி கலகாது, இது என்னுடைய யூகம் இல்லை, இது நான் ஆலோசிச்சினட்டு ஆலோசனை காது, இதுதான் உண்மை, இது நிஜம் சத்தியம். ஆகவே பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் உங்களிடத்தில் நாம் விடுக்கிற வேண்டுகோள். அந்தவலனே பிஜேபி மறுக்குமாறு அதிகாரம்லோக்கு ராக்கூடாதுனி மிம்மல்னி கோருக்குன்னட்டுவண்டி விண்ணப்பம். இதெல்லாம் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தெரியாதா? இவன்னி பிஜேபி தோ கூட்டணி கட்டினட்டு சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுதா? இதெல்லாம் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற பவன் கல்யாணுக்கு தெரியாதா? இதெல்லாம் பவன் கல்யாண காரிக்கு தெரியுதா? தெரியும், தெலுசு. ஆனாலும் அவர்கள் சாதாரண மக்களை பற்றி கவலைப்படவில்லை. அயிதே வாழ் சாதாரணமாயினட்டுவண்டி ஜனால குறிஞ்சி பாதப்படம் லேது. பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம் என்கிற நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டியும் இருக்கிறார். பிஜேபி அதிகாரம்லோக்கு வஸ்தே நேன் ஸ்வாகதிஸ்தான் அனே பரிஸ்தித்திலோனே ஜெகன்மோகன் ரெட்டி கூட உன்னாரு. ஒய்எஸ்ஆர் கட்சி தனியே நிற்கிறது, ஒய்எஸ்ஆர் பார்ட்டி செப்பரேட் கானே போட்டி చేస్తా ఉంది. బీజేపీయోడు చేరవిల్లై, బీజేపీతో కలవలేదు. ஆனால் அவர்கள் பிஜேபிக்கு எதிரி இல்லை. అయితే ఆయన బీజేపీకి ఎదురు అయితే కాదు. நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இவர்களும் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள். రేపు బీజేపీ అధికారంలోకి వస్తే వైఎస్ఆర్సీపీ కూడా వాళ్ళకి మద్దతు ఇస్తుంది. ஆக டிடிபி கட்சிக்கும் சரி, ஒய்எஸ்ஆர்சிபி கட்சிக்கும் சரி, இடஒதுக்கீட்டை பற்றியோ அரசாங்க சட்டத்தை பற்றியோ பாரத ராஜாங்கத்தை பற்றியோ கவலை இல்லை. టీడీపీకి అయితే ఏమి, వైఎస్ఆర్ సిపికి అయితే ఏమి, ఇక్కడ ఉన్నటువంటి ప్రజానీకాని గురించి, ప్రజాస్వామ్యం గురించి, రాజ్యాంగం గురించి వాళ్ళకి ఏమి ఇబ్బందులు అయితే లేవు. అప్పటి కవల ఇరుందిరుందాల్ అవర్గల్ ఇండియా కూటణిలే చేర్ందిరుక వేండం. అలాంటి సామాన్య జనాల గురించి, సంక్షేమం గురించి ఆలోచించే వ్యక్తులు అయితే వాళ్ళు ఇండియా కూటమిలే చేరి ఉంటారు. பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் மம்தா பானர்ஜி துணிச்சலாக பிஜேபியை எதிர்க்கிறார். பிராமண குடும்பம்லோ புட்டினா காணி மம்தா பானர்ஜி ஈரோஜு பிஜேபி வெத்தரேகிஸ்தார். அதே போல ஒரு முன்னேறிய சாதியை சார்ந்தவர் தான் கெஜ்ரிவால், அவரும் இன்றைக்கு பிஜேபியை எதிர்க்கிறார். ஒரு அக்ரவர்ணாக்கு சம்பந்தினட்டு கெஜ்ரிவால் ஈரோஜு பிஜேபி வெத்தரேகிஸ்தார். அவர்களுக்குள்ள துணிச்சல் ஏன் இங்கு டிடிபிக்கும் ஒய்எஸ்ஆர்சிபிக்கும் இல்லை? வாழ்க்கு உன்னட்டு தைரியம், வாழ்க்கு உன்னட்டு சங்க சமஸ்தான் வீழக்கு எந்த இக்கடப்போத்து. காங்கிரஸ் வந்தாலும் ஆதரிப்போம், பிஜேபி வந்தாலும் ஆதரிப்போம் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் வச்சினா பரவாயில்ல, பிஜேபி வச்சினா பரவாயில்ல, மனம் வாழ்க்கு மத்தத்து இஸ்தான் பரிஸ்தில ஆந்திரால உள்ள நாயக்கள் உன்னார். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இல்லாமல் போனாலும் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிஜேபி அதிகாரம்லோக்கு வச்சு ரிசர்வேஷன் தீசேஸ்தே கூட தான் குறிச்சு வாழ்க்கு ஏமி பாதலேது. இதெல்லாம் தயவு செய்து கவனத்திலே கொள்ள வேண்டும். இவன்னி கூட மீரந்தரும் சாலா ஜாகிரதகா கவனிச்சாலி. இதை பேசுவதற்காகத்தான் நாங்கள் தேர்தலில் இருக்கிறோம், தீனி மாட்லாட்டம் கோசமே மேம் ఎన్నికల్లో పోటీ చేస్తూ ఉన్నాం. ఇది உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் தேர்தலில் இருக்கிறோம். ఈ విషయాలన్నీ మీకు తెలియజేయడం కోసమే మేము ఎన్నికల్లో పోటీ చేస్తున్నాం. எங்களையும் ஒரு அரசியல் சக்தியாக நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். మా పార్టీని కూడా ఒక రాజకీయ శక్తిగా మీరు అంగీకరించాలని కోరుకుంటున్నాం.
ஆந்திராவில் இருக்கிற ஏறத்தாழ 23% SC/ST மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற ஒரு முதல் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வைக்கிறது. ஆந்திரப்பிரதேசில் உள்ளவங்க தாதாப்பு 23% உள்ள தலித்துல இருக்க சமஸ்யல குறித்து மாட்லாடே பார்ட்டிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்டு. முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற 5% மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் 5% பிரஜல கோசம் மாட்லாடேட்டு பார்ட்டிகா விசிகா பார்ட்டி உண்டு. அதே போல ஓபிசி சமூகமாக இருக்கிற அனைவருக்கும் இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் விசிகே. ஓபிசிலுக்கு உள்ளவங்க ரிசர்வேஷன் காப்பாற்றம் கோசம் மாட்லாடே பார்ட்டிகா விசிகா பார்ட்டி ஈ ரோஜு உண்டு. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிக்க வேண்டும். அந்தவலனே மீரந்தரு கூட விசிகா பார்ட்டினை ஆதரிச்சாலி. குண்டூ நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ரத்னராஜ் அவர்களுக்கு குண்டா சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். குண்டூர் பார்லமெண்ட் அபியர்த்தி அயினட்டுவண்டி ரத்னராஜ் காரிக்கு குண்ட குர்த்து மீத மீ ஓட்லனு வேயாலி. குண்டூர் மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிற வித்யாசாகர் அவர்களுக்கு குண்ட குர்த்திலே வாக்களிக்க வேண்டும். குண்டூர் பச்சிம அசம்பிளி ஸ்தானானிக்கு அபியர்த்திகா உள்ளவண்டி என்ஜே வித்யாசாகர் காரிக்கு குண்ட குர்த்து மீது மீர் ஓட்லேயாலி. குண்டூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற டாக்டர் மாணிக்கராவ் அவர்களுக்கு குண்ட குர்த்து சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். குண்டூர் அசம்பிளி ஸ்தானம்லோ போட்டியிடுத்துன்னட்டுவண்டி ரத்தன்ராஜ் காரிக்கு மீ யొక్క ஓட்லன்னு குண்ட குர்த்துப்பை வெய்யாலி. பாப்பட்ல சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய சந்தோஷ்குமார் அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பாப்பட்ல அசம்பிளி நியோஜகவர்க்கம்லோ விசிகி அபியர்த்திகா போட்டி చేస్తున్నటువంటి చంద్రశేఖర్ రావు గారికి గ్యాస్ సిలిండర్ గుర్తుపై మీ ఓట్లను వేయాలి. నాలుగు వెట్టి పెరువదర్కాగ పోటీడవిల్లై. మేము గెలవడం కోసం పోటీ పడడం లేదు. నమ్ముడే ఎదురిగల్ యారు ఎంద్ర అడయాళపడుతువదర్కాగ పోటీడుగ్రాం. మన యొక్క శత్రువులు ఎవరో గుర్తించడం కోసం మేము పోటీలో దిగుతున్నాం. నాలుగు వెట్టి పెరువదర్కాగ పోటీడవిల్లై. మేము గెలుపొందడం కోసం ఈ పోటీలో దిగలేదు. ఉంగలకు ఎంగలు అరిమగపడుతువదర్కాగ పోటీడుగ్రాం. మేము మమ్మల్ని పరిచయం చేసుకోవడం కోసం పోటీ చేస్తున్నాం. నాలుగు వెట్టి పెరువదర్కాగ పోటీడవిల్లై. మేము గెలుపొందడం కోసం పోటీ చేయడం లేదు. ఉంగలకు ఒక మార్చు వాయిపు ఇరుకరే మార్చు ఓటు పోడుగల్ ఎన్ను సొల్లువదర్కాగ పోటీడుగ్రాం. మీ యొక్క గొప్ప మార్పును సంతరించుకుంటారు రాజకీయ మీరు మార్పును సంతరించుకోండి చెప్పడం కోసం పోటీ చేస్తున్నాం. ఎవరే ఎంగల్ వేపాలర్గలై ఆదరియుంగ. అందువలనే మా యొక్క అభ్యర్థులందరినీ మీరు ఆదరించాలని. పాలై చిన్నతిలం గ్యాస్ సిలిండర్ చిన్నతిలం వాకరియుంగల్ ఎందు కేట ముడికరేన్ నంది వనకం. ఉండ గుర్తు మీద అలాగే గ్యాస్ సిలిండర్ గుర్తు మీద మీ అమూల్యమైనలను వేకి వాళ్ళని గెలిపించవలసిందిగా కోరుకుంటూ ఉన్నాను. நமது சின்னம் மன குர்த்து மன குர்த்து குண்ட 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 குர்த்து மன ஓட்டு மன ஓட்டு குண்ட குர்த்திக்கு மன ஓட்டு குண்ட குர்த்திக்கு மன பார்ட்டி விசிகே மன பார்ட்டி விசிகே மன பார்ட்டி விசிகே மன ஓட்டு குண்ட குர்த்து மன ஓட்டு கேஸ் சிலிண்டர் மன குர்த்து குண்ட குர்த்து மன பார்ட்டி விசிகே மன ராஜ்யம் மனக்கே மன பார்ட்டி மன பார்ட்டி மன பார்ட்டி மன ராஜ்யம் மன ராஜ்யம் மன ராஜ்யம் மன ராஜ்யம்.